Good morning students, today let us discuss about van der Waals equation for real gases. We know very well how do you derive the van der Waals gas equation for ideal gases. So van der Waals gas equation, so we can derive it from the Boyle's law as well as Charles' law and Avogadro's hypothesis. And we are getting that formula PV is equal to nRT, that is the Avogadro's van der Waals equation for the ideal gases. Here van der Waals equation for the real gases. What's the difference between real gases and ideal gases? Ideal gases can obey all the gas laws. Boyle's law, Charles' law, Dalton's law, partial pressure, Avogadro's hypothesis and Graham's law of diffusion. எல்லா லாவுக்கும் ஒபே பண்ணதுன்னா அது ஐடியல் கேஸ். பட் ரியல் கேஸஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் மட்டும்தான் அது வந்து அந்த கேஸ் லாவுக்கு ஒபே பண்ணும். அட் லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ஹை ப்ரெஷர் இட் பிகேம்ஸ் ஆஸ் ஐடியல் கேஸஸ். லோ டெம்பரேச்சராக இருக்கணும், ஹை ப்ரெஷராக இருந்தால் மட்டும்தான் அது ஐடியல் கேஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும். அதனால் வான் டெர் வால்ஸ் அவர் என்ன பண்ணார்னா, ஹீ ட்ரை டு give a equation, modified equation for the real gases. அதுக்காக அவர் என்ன பண்ணார், ரெண்டு கரெக்ஷன் பண்ணார். PV is equal to nRT தான், தட் இஸ் தி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். அப்போ அதில் ப்ரெஷருக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்தாரு, இன்னொன்று வால்யூம்க்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஒரு மாடிஃபைடு ஈக்குவேஷன் கொண்டு வந்தார் ஃபார் ரியல் கேஸ். அது என்னன்னு பா, இப்போ ப்ரெஷர் கரெக்ஷன். இப்போ ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஃபோர்ஸ் created by the bombardment of molecules on the wall of the container. இப்போ ஒரு கேஸ் சிலிண்டர் எடுத்துருந்தா அதில் உள்ள கேஸஸ் மாலிகுல்ஸ் இங்கேயும் அங்கேயும் முட்டி மோதிக்கிட்டே இருக்கும். அது வால்கை கண்டெய்னரோட வால்ஸில் போய் எவ்வளோ ஃபோர்ஸில் அது மோதுதோ தேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ரெஷர் ஆஃப் த கேஸ். அப்போ இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கேஸ் சிலிண்டர்னு எடுத்துக்கோம். இதில் சென்டரில் ஒரு மாலிகுல் இருக்கும், கேஸ் மாலிகுல். அதே இது வந்து இந்த சென்டர் மாலிகுல் இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரை டு மூவிங் டுவர்ட்ஸ் தி வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர் டு பம்பார்டிங் தட். அது வந்து அந்த கண்டெய்னரோட வாலை பார்க்க தான் மூவ் ஆகும், ஏன்னா பம்பார்ட்மெண்ட் பண்ணி அதோட வந்து ஹெவி ஃபோர்ஸை காட்டுறது. ஆனால் அதை வந்து த ஃபோர்ஸ் தட் இஸ் ரெடியூஸ்டு பை தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் பை டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஒரு மாலிகுல் உங்களுக்கு அதோட ஸ்பீடு, இந்த ஸ்பீட் ஆஃப் த மாலிகுல் டுவர்ட்ஸ் தி வால் ஆஃப் த கண்டெய்னர் சீக்கிரம் போகிறத எது ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படின்னா, அது பக்கத்தில் உள்ள மற்ற பார்ட்டிகல்ஸ் அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்று வந்து அப்போ டைரக்ஷன் கொடுத்தோன்னா இன்னொன்று டவுன்வர்ட் டைரக்ஷன், ஒன்று சைட் வைஸ் இன்வேர்டு புல் கொடுத்தோன்னா இன்னொன்று அவுட்வேர்ட் புல் கொடுக்கும். அப்போது இந்த இப்போ பாருங்க, இந்த சென்டரில் இருக்கிற மாலிகுல, இது மாலிகுலர் அட்ராக்ஷன்ஸ் ஆர் பேலன்ஸ்டு பை தி சென்டர் மாலிகுலுக்கு மாலிகுலர் அட்ராக்ஷன் எல்லா டைரக்ஷன்லேருந்து பேலன்ஸ்டாக. ஆனால் இப்போ இஃப் ஏ மாலிகுல் நியரர் டு தி த வால் ஆஃப் த கண்டெய்னர், அதுக்கு இன்வேர்ட் புல் மட்டும்தான் இருக்கும், எக்ஸ் அவுட்வேர்ட் புல் இருக்காது. அப்போ இன் தேட் கேசஸ் இந்த மெஷர்டு ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இஸ் மாலிகுல் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் த ஐடியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ். இது வந்து எதை விட கம்மியாக இருக்கும், ஐடியல் ப்ரெஷரை விட கம்மியாக இருக்கும். அப்போ இவர் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்போ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை எ மாலிகுல் நியர் தி வால், இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இதுக்கு என்ன சொன்னார் இல்லையா, இதுக்கு இந்த சென்டரில் உள்ள மாலிகுல்ஸு நாலு சைட்லேருந்தும் ஈக்குவல் பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஆனால் தோஸ் மாலிகுல்ஸ் ஆர் நியரர் டு தி வால் ஆஃப் த கண்டெய்னர், அதுக்கு இன்வேர்ட் புல் மட்டும் இருக்கும், அவுட்வேர்ட் புல் இருக்காது. அப்போ அந்த மாலிகுல்ஸுக்கு என்ன பண்ண அந்த ஃபோர்ஸஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது அவர் ஒரு ப்ரெஷரில் ஒரு கரெக்ஷன் கொடுத்தார். அதுபடி பி டேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரோ ஸ்கொயர். ரோங்கிறது என்னது, டென்சிட்டி. அப்போ ரோ இஸ் ரோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, என் பை தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். அப்போ இந்த ரோ ஸ்கொயருக்கு பதிலாக என் ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் அப்ளை பண்ணுறோம். ஸோ தேர்ஃபோர் P dash is directly proportional to n square by v square. Otherwise, P dash is equal to the proportionality constant. Sign to the one constant. That is the van der Waals constant. And the constant is the van der Waals constant. P dash is equal to A into n square by v square. So, yeah.
இது வந்து அந்த அப்போ பி ஐடியல் இந்த ஃபார் தி ரியல் கேஸஸ்க்கு வந்து பி ஐடியல் இஸ் ஈக்குவல் டு வாட் ப்ரெஷர் எழுதுறோம் இல்லையா, அது கூட இந்த கரெக்ஷன் வேல்யூவும் சேர்க்கணும். ஸோ பி ஐடியல் இஸ் ஈக்குவல் டு வாட் பி ப்ளஸ் ஏஎன் ஸ்கொயர் பை வி ஸ்கொயர். அதாவது பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டிங்கிறது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். அப்போ இங்கே ரியல் கேஸஸ்க்கு நம்ம எழுதும்போது இந்த பிக்கு பதிலாக என்ன போடணும், பி கூட பி ப்ளஸ் அதோட இந்த கரெக்ஷன் வேல்யூ சேர்த்து விடணும், ஏஎன் ஸ்கொயர் பை வி ஸ்கொயர்னு போடணும். இது ஐடியல் கேஸ்க்கு பி இன்ட்டு வி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டின்னு போடணும். ஆனால் ரியல் கேஸஸ்க்கு என்ன செய்வோம், பி மட்டும் போடாமல் அது கூட ப்ரெஷர் கரெக்ஷனோட வேல்யூ எவ்வளவு ஏஎன் ஸ்கொயர் டிவைடட் பை வி ஸ்கொயரையும் போடணும். சரியா? அடுத்தது வால்யூம் கரெக்ஷன். வால்யூம் கரெக்ஷன் பாருங்க, எவ்ரி இண்டிவிஜுவல் மாலிக்யூல் ஆஃப் கேஸ் ஆக்குபைஸ் செட்டன் வால்யூம், ஆனால் அதோட ஆக்சுவல் வால்யூம் இஸ் லெஸ் தென் தி வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். அதோட ஆக்சுவல் வால்யூம் நம்ம சொல்லுவோம், ஒரு கேஸோட வால்யூம் வந்து அதுக்கு தட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர், அது அப்படி கிடையாது. ஆக்சுவல் வால்யூம் ஆஃப் த இஸ் ஆஃப் த கேசியஸ் மாலிக்யூல் இஸ் லெஸ் தென் தி வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் பி. அப்போ அந்த இதை எப்படி கால்குலேட் பண்ணுறப்போ வால்யூமில் ஒரு கரெக்ஷன் இருக்கும். இப்போ ரெண்டு மாலிக்குள் இருக்குது, ரெண்டு மாலிக்குள்ள ஆக்சுவலாக இந்த ரெண்டு மாலிக்குள்ள இந்த சென்டர் ஒரு மாலிக்குள்ள சென்டர்லேருந்து அந்த கடைசி அந்த வால் வரைக்கும் உள்ளது ஒரு ரேடியஸ், அதே மாதிரி இந்த சென்டர்லேருந்து இதுக்கு உள்ளது ஒரு. அப்போ இந்த ரெண்டுக்குள்ளே வந்து அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, டூ ஆர். இந்த ரெண்டு மாலிக்குல்ஸ்க்கும் சென்டர் போர்ஷனை மட்டும் நம்ம எடுக்கணும், அந்த தட் இஸ் டூ ஆர். அந்த டூ ஆர் எப்படி வருது அப்படின்னா, அந்த எக்ஸ்க்ளூடட் வால்யூம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த எந்த எவ்வளோ வால்யூம் அதுக்கு ஆக்சுவல் வால்யூம் இஸ் லெஸ் தென் தேட் ஆஃப் தி வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். அப்போ அந்த எவ்வளோ வால்யூம் கம்மியாக இருக்குங்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்க்ளூடட் வால்யூம். அதுக்கு பேர் ரெண்டு பேர் எக்ஸ்க்ளூடட் வால்யூம். அதை நம்ம கணக்கில் எடுக்கலாம், அந்த கணக்கில் எடுக்காத வால்யூம் வந்து உள்ளது. இது கிவன் வந்து இந்த கிவன் மாலிக்யூல் அதை சுற்றிலும் இவ்வளோ வால்யூமை நம்ம என்ன செய்யலாதுக்கு எடுக்க, அதுதான் எக்ஸ்க்ளூடட் வால்யூம். அப்போ அந்த எக்ஸ்க்ளூடட் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ்க்ளூடட் வால்யூம் ஃபார் டூ மாலிக்குல் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ பை இன்ட்டு டூ ஆர் கியூப். சிங்கிள் மாலிக்குல்னா ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப்னா, இது ரெண்டு மாலிக்குல் நம்ம எடுத்துக்கிட்டதுனால ஃபோர் பை த்ரீ பை டூ ஆர் கியூப். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டூவோட கியூப் எவ்வளவு, எயிட். ஸோ எயிட் இன்ட்டு ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப். இல்லை இந்த ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூபுக்கு இன்னும் ஒரு சிம்பிளாக ஒரு வேல்யூ கொடுக்குறோம், தட் இஸ் விஎம். ஸோ எயிட் இன்ட்டு விஎம். இந்த விஎம்ங்கிறது என்ன அப்படின்னா, தட் இஸ் த வால்யூம் ஆஃப் எ சிங்கிள் மாலிக்யூல். விஎம்ங்கிறது என்னது, வால்யூம் ஆஃப் த சிங்கிள் மாலிக்யூல். அப்போ எக்ஸ்க்ளூடட் வால்யூம் ஃபார் த சிங்கிள் மாலிக்யூல் இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டு மாலிக்யூலுக்கு நம்ம பார்த்துக்கோம், எக்ஸ்க்ளூடட் வால்யூம் ஃபார் டூ மாலிக்யூல்ஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட் இன்ட்டு ஃபோர் எயிட் இன்ட்டு விஎம் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ சிங்கிள் மாலிக்யூலுக்கு என்ன செய்யணும், எயிட் இன்ட்டு விஎம் டிவைடட் பை டூ, அப்போ ஃபோர் இன்ட்டு விஎம். இப்போ ஃபோர் இன்ட்டு விஎம் தட் இஸ் ஃபார் தி சிங்கிள் மாலிக்யூல். ஸோ ஃபார் என் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தி எக்ஸ்க்ளூடட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு விஎம். இப்போ ஃபோர் இன்ட்டு விஎம்க்கு பதிலாக ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்குறோம், தட் இஸ் பி. பிங்கிறது என்னது, அனதர் ஒன் வாட்டர் பால்ஸ் கான்ஸ்டன்ட், தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு விஎம். பியோட வேல்யூ எவ்வளவு, ஃபோர் இன்ட்டு விஎம். வாட் இஸ் விஎம் ஹியர், தட் இஸ் தி வால்யூம் ஆஃப் ஏ சிங்கிள் மாலிக்யூல். சரியா? அப்போ இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் விங்கிற இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணணும், வி மைனஸ் இந்த வேல்யூ சேர்த்துக்கணும், என் இந்த கரெக்ஷன் வால்யூம் கரெக்ஷன் எவ்வளவு, என்பி, அந்த என்பியை சேர்த்து, அப்போ வி மைனஸ் என்பி. சரிதானா? புரிஞ்சதா? இங்கே ஏன் நம்ம மைனஸ் போட்டோம், இங்கே ப்ளஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா, இதில் என்ன ஆகுது, ஆக்சுவல் வால்யூம் தட் இஸ் லெஸ் தென் தேட் ஆஃப் விச் ஒன் தி வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். அதனால தான் இங்கே மைனஸ் பண்ணுறோம், ஆக்சுவல் ஆஃப் வால்யூம் வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். இந்த ஆக்சுவல் வால்யூம் கம்மியாக இருக்குதுன்னா வி மைனஸ் என்பி போட்டோம். இங்கே ப்ரெஷர் கரெக்ஷன் வந்து எனக்கு வந்து ப்ளஸ் போட்டோம். சரியா? ஸோ இந்த இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிவி இஸ் என்ன ஆகிட்டீங்க, இந்த ப்ரெஷர் கரெக்ஷனு வால்யூம் கரெக்ஷனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, வி ஆர் கெட்டிங் ஃபார்ட் தி வாண்டர் வால்ஸ் கேஸ் ஈக்குவேஷன், அதர்வைஸ் வாண்டர் வால்ஸ் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி ரியல் கேஸஸ். ஸோ வாட் இஸ் இட்ஸ் வேல்யூ, பி ப்ளஸ் ஏஎன் ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் இன்டு வி மைனஸ் என்பி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. திஸ் இஸ் த மாடிஃபைட் கேஸ் ஈக்குவேஷன் ஃபார் தி ரியல் கேஸஸ். தட்ஸ் ஆல்.